மகான்களை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு மகான் இங்க இருக்கிறார்னு ஒரு அன்பர் சொல்றார். மகான் இருக்கிறார், வந்து பார்த்துட்டு போனான். இப்படி எட்டி பார்த்தான், இவனா மகான், ஏன் பார்த்து பிக்காரி பிடிச்ச மாதிரி இருக்கிறான், பிச்சை காரன்டான். சிரிச்சார் அவர் பட்டாத்தார். என்ன அவன் இப்போ சொல்கிறது, அவன் தோட்டத்துக்கு மயங்குறான், அந்த அமைப்பை பார்த்துட்டு மயங்கிட்டு வர்றான். ஐயா பெரிய மகான் நினச்சிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாது. அவன் இவரை பார்த்தவனே அவருக்கு என்னமோ பெரிய மகான் சொல்கிறான், ஒரு பிக்காரி பிடிச்ச மாதிரி இருக்கான், ஒரு எங்கேயோ வறுமையில் அடிபட்டவனான்னு இருக்கிறார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ தான் அவர் சொன்னார், பொல்லா இருளகற்றும் கதிர் என் கூகையின் புன்கண்ணினுக்கு அல்லா இருந்துடுமாறுக்குனர். குகைக்கு பகல் நேரத்தை எப்படி சூரியன் வந்துகிட்டு இருக்கு, பொல்லா இருளற்று பொல்லா இருளகற்றும் கதிர், கொடிய இருளை விளக்கக்கூடிய சூரியன் கூகையன் புன்கண்ணினுக்கு, புன்மை சிறுமை கொண்டவு கொடுமையான கண், கூகையன் புன்கண்ணினுக்கு அல்லா இருந்துடுமாறுக்குனர். கோட்டானாகிய எனக்கு இந்த பகல் பொழுது பொல்லா இருட்டு மாதிரி இருக்கிறார். உலகத்து இருளில் நிற்கக்கூடியவன் கதிரவன், ஆனால் கோட்டானுக்கு வந்து இருட்டாக இருக்கு. பொல்லா இருளகற்றும் கதிர் கூகையின் புன்கண்ணினுக்கு, கொடுமையான கண் புன்கண்ணினுக்கு அல்லா அல்லுனா இரவு, அல்லா இருந்துருமாறு உக்குமே. வல்லார் அறிவார், என்னை யாரடா அறிவுனா, வல்லார் அறிவார், அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய் எல்லாம் வெளி மயக்க இறைவார் கட்சியை கண்ணர். தோற்றத்தை கண்டு மயங்கியிருக்கானார். அப்போ பொல்லா இருளகற்றும் கதிர் கூகையின் புன்கள் புன்கண்ணினுக்கு அல்லா இருந்துருமாறுக்குமே, வல்லார் அறிவார், அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய் எல்லாம் வெளி மயக்க இறைவார் கட்சியை கண்ணர். அப்போ தோற்றத்தை கண்டு முடிவெடுக்காதே என்று சொன்னார் வள்ளுவர் பெருமான். கனைக்குடி தீயால் கோடு செவ்விது ஆங்கன்னை வினைபொண்ணுங்க பாலால் கொள்ளு, செயலை பார்த்தா முடிவெடுக்க வேணும், தோட்டத்துக்கு கண்டு முடிவெடுக்கூடாதுன்னு. அதான் கல்லாத மூடரை காணவாகாதுன்னா உலக மக்களை தள்ளு தோற்றத்தையும் பார்க்கவனா ஒன்றும் தேவையில்லை. பிடியப்பா சொல்லு, ராமலிங்க சாமியிலே மாணிக்க வாசகா தாய்மான் சாமி பட்டத்தார் பத்திரிகரின்னு சொல்லிட்டு போவா. இப்படி பெரியவங்க ஞானிகளை வணங்கு, புஜன மகரிஷியா, போக மகரிஷியா, கலைகோட் முனிவா, நந்தீஷா, அகத்தீஷா, இப்படி ஞானிகளை அழைத்துப்பார். சட்டமுனி ஐயா, சண்டீஸ் ஐயா, சிவாக்கியர் ஐயா, கொங்கன மகரிஷியா, இடைகட்டர் ஐயா, கோரக்க மகரிஷியா, ரோம ரிஷியா, புஜன மகரிஷியா, தூர்வாசர் ஐயான்னு போவா வேணும். அது இப்போ ஞானிகளை சொல்லும் போதே வந்துடுவாங்க எல்லா ஞானிகளும். எந்த நோக்கத்துக்காக கூப்பிடா, இவன் வேணே விடும் அவனே, ஐயா அடிய ஜென்மத்தை கடைத்தேற்ற அருள் செய்வன், கேட்பானோ இவன் கேடுகட்டவன், கேட்பானோ இவன் கேடு கேட்க மாட்டான். ஜென்மத்தை கடைத்தேற்றதான் உண்மை அழைக்கின்றேனே தவிர எனக்கு செல்வத்தை நான் விரும்பவில்லை. வேண்டும் செல்வமும் இல்லறம் சிறப்பாக நடத்த ஜென்மத்தை கடைத்தட்டி நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்பானோ கேட்க மாட்டான் இவன், கேட்க வைக்க வேண்டும். அங்கே நாங்கள் தான் சொல்லணும், எங்களை போன்றவங்க தான் சொல்லணும், கேள் இதையும் கேள் அதையும் கேள். அடியனுக்கு செல்வன் இருக்க வேண்டும் என்னைய காலமாக அடியனுக்கு ஜென்மத்தை, அடியன் ஜென்மத்தை கடைத்திட்டவனு ஞான சித்திக்கவனு கேட்டால் அப்புறம் ரொம்ப அடுத்த நிமிஷத்தில் ஜென்மத்தை அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும், ஏழையிலேயே மகளுக்கு பசியாற்ற வேண்டும், அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும், குபேரனாக வேண்டாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.